ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பக்கோடா குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு வந்து மிக்சியில் வந்து ஒரு சின்ன கைப்பிடி 5 விரல் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், ரெண்டையும் அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ வந்து பேனில் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கிராம்பு 1/6 கிராம்பும் 3 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. அதை வந்து ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 7 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி கொஞ்சம் 3 செகண்டுக்கு ஃப்ரை பண்ணணும். இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினோடனே அந்த காட்டம் ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் 1 பெரிய வெங்காயம், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நல்லா கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நான் இப்போ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு அளவுக்கு தான் நான் பண்ணுறேன். நான் சொன்ன குவாலிட்டியை வந்து 2 பேருக்கு மட்டும்தான் அது. இது உங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க, அதை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. நான் 1 தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ண தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3-4 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 2 பேர் அளவுக்கு தான் நான் அரைச்சிருக்கேன். இது வந்து மஞ்சள்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையுமே நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு வதங்கணும். 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் இந்த எண்ணெய் தெரிஞ்சு வரும். தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் பக்கோடை போட்டோன்னே அந்த பக்கோடை ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு திக்கான கிரேவியாகவும் வராது. அதனால் கொஞ்சம் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவே நல்லா ஊற்றிக்கிறது பெட்டர் தான். பார்த்திங்கனா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா 1-2 நிமிஷம் கழுவிட்டு நல்லா அது வந்து 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லாவே கொதிக்குது. இப்போ வந்து பக்கோடாவை ஆட் பண்ணிடலாம். வீட்டில் செஞ்ச பக்கோடாவும் ஆட் பண்ணலாம், கடையில் வாங்கி பக்கோடா ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணலாம். நான் வந்து இது வீட்டில் பண்ணதை அதை ஆட் பண்ணிக்கிறேன். நினைப்பீங்க என்னென்னா பக்கோடா வந்து பக்கோடா மாரி இல்லாமல் வடை மாரி இருக்குது அப்படின்னு. இது நான் பண்ணனால அப்படி தான் இருக்குது. ஏன்னா கடையில் பண்ணுற மாரி பக்கோடா வாங்கினோம்னா அது கடையிலே நம்ம வாங்கிடலாம். இது வந்து வீட்டிலே பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் காட்டணும். ஆனால் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இந்தமாரி பண்ணுவோம் அப்படின்றதால நான் பண்ணியிருக்கேன். பக்கோடா கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சூடாக சப்பாத்தி பூரிக்கு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இதை பார்த்திங்கன்னா பக்கோடா வந்து கடைசியில் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் தண்ணி ஃபுல்லாக எவ்வளோ அது அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னு. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் மாறாது, டேஸ்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும். நான் வந்து இப்போ 2 பேருக்கு அளவுக்கு தான் அந்த பேஸ்ட்டெல்லாம் அரைச்சிருக்கேன். எங்கள் 2 பேர் அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி அந்த இந்த ஒரு குவான்டிட்டி போதும். அதனால் நாங்கள் இதோடு எடுத்துக்கிறோம். பக்கோடா கறியை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.